ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பாருன்னு பார்த்தீங்கன்னா, கொல்லிமலையிலேருந்து வாங்கிட்டு வந்த பலாப்பழத்தை இவரை வச்சு நம்ம இன்னைக்கு உரிக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசு சேராதான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது பலாப்பழத்தோட கட்டிங்க எப்படின்றத நம்ம பார்ப்போம். இவர் தான் இவர்தான் அந்த மிக்சரு. யாராவ இவ்வளவு அமளி தும்மளி இங்க நடந்துட்டு இருக்கு, டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சர் தின்னுட்டு இருக்கா? பலாப்பழம் போடல இறங்கிச்சு. ஒரு பக்கம் ஈஸியாச்சு, ஒரு பக்கம் ரொம்ப ரஃப் ஆகுது. அப்ப ஒரு பக்கம் காய், ஒரு பக்கம் பழமா? இல்ல இல்ல, கீழே இதா இருக்கு, மேலதான். யாரோ ரெண்டு பேர் ரெண்டு பக்கம் இருக்கணும், ராஜா இருப்பான். அப்படியா? அழுத்தம் கரெக்டா இருக்கும். ஏன் அதை எடுக்கிற மேல? ஆமா, அந்த இடத்த தான் இது விரிக்க முடியும். என்ன பண்ண முடியும்? இந்த இப்படி புழக்க முடியும். அந்த மேல அது தண்டு இருக்குல்ல, அதை எடுக்கணும், அது புழக்க முடியாது. சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அத பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஹெல்ப் பண்ணுடா, ஒருத்தனே தனியா பண்ண விட்டுருக்கலாம். ஹெல்ப் பண்ணுமா சுரேஷ? கொல்லிமலையில இருந்து வாங்கிட்டு வந்த பலாப்பழம் இன்னைக்கு தான் பழுத்து இருக்கு. அந்த வந்து நீ கொல்லிமலை வீடியோ ஆல்ரெடி நீங்க பாத்துருப்பீங்க. பாக்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்கா கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. பலாப்பழத்தை எடுத்துட்டோம் பாருங்க கைஸ். அது எவ்வளவு மொத்தமா இருக்கு பாரு அந்த தண்டு. எப்படி சொன்னீங்க கையில வச்சிடலான்ட்டு, யானையே இழுத்து முறிச்சுதான் யானையால பிக்க முடியுது. அதோட ஸ்ட்ராங்கா இருக்கு. எழுதா தம்பி பழத்தை ஃபுல்லா புடி, ஏங்க பழத்தை ஃபுல்லா புடி. அப்பா என்ன ஸ்மெல்! இல்ல நல்ல ஸ்வீட்ரா. என்ன ஒரு பக்கம் கிழிஞ்சிட்டு போயிருச்சு. இல்ல இல்ல, அது கூறு போட்டா தயாரும். என்ன இப்படி தடவை? என்ன தடவதுல தியாக மாதிரி ஒருத்தர் யாருமே இருக்க முடியாது. புடி புடி தியாக புடி புடி. புடி போட போட. கீழே பிடிச்சி எடுத்துட்டாங்க தியாக. போடுறா உண்மையாலே சொல்லுங்கன்னா, அந்த பலாம்பழம் முடிச்சதுக்கு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஸ்மெல் வருது பாருங்க, செம்மையா இருக்கு. உண்மையாலே சூப்பரா இருக்கு ஸ்மெல், அவ்வளோ நல்லா இருக்கு. நாங்கள் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி நாங்கள் சொல்கிறோம். என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணல. நல்லா இருக்கடா. சொல்றேன் இனிப்பு கம்மியா இருக்கு. சேலத்துக்கு இல்லை, நாங்கள் வாங்கின பழம் மிகப்பெரிய ஒரு ஸ்வீட்டாக இருக்கும்னு நம்பி நாங்கள் வாங்கினதில் எங்களுக்கு ஏமாற்றங்கள் மட்டும்தான் மிச்சம். இப்போ வரைக்கும் எங்களுக்கு ஏமாற்றம் தான் மிச்சம். ஆனால் இதுக்கப்புறம் என்ன நடக்குது, என்ன பண்ண போகிறோன்றது இவனுங்க அடுத்த கட்டத்துக்கு தான் பழம் பிரிச்சிட்டானுங்க. இதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன்.
பேப்பர் எடுத்து வர மாட்ட? பேப்பர் இல்ல ப்ரோ, வீட்ல சும்மா பேப்பர் பேப்பர் னே என்னங்க ஸ்கூல் டூர்னா தர நீ பேப்பர் தீகாதா? தேக வந்துடா அக்கா. தேக என்ன வந்து ஊராஜ் கையில உத்தர என்ன அங்க இருக்கு பாரு அங்க ச்சா உங்க ச்சா நீ தான் ரெடி பண்ணா அப்படியே கூட கட்டி ஒரு கார் சேர்த்துலாம். இதா அறுத்துடுவோம், பூ மாதிரி இருக்கும் அழகா. இதை வந்து இது பண்ணி தருவாங்க என்ன பாட்டி வீட்டுல பூ மாதிரி புரியல அழகழகா வரும். இது இருக்குல்ல பொரியல் பண்ணி தருவாங்க தண்டையா? இதே சிப்ஸ் போடலாம் ப்ரோ, சிப்ஸ் போட்டால் சூப்பராக இருக்கும். நான் இதில் சென்னையிலையோ சேலம்லையோ நினைக்கிறேன் ஜாக் ஃப்ரூட் ஜூஸ் குடித்தேன், சரியான டேஸ்ட், ரொம்ப பிடிச்சேன். இது போட்டுருவாங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்டதில்ல ப்ரோ, ஃப்ளேவர் பாதி போடுறோம். என்னடா பால் வருது? நான் சொன்னல என்ன படத்துல இல்ல இல்லடா, எப்படாங்க இந்த படத்துல பால் வருதா? மேல அதையும் கட் பண்றோம். நம்ம கீழே மார்க்கெட்ல 100 ரூபாய்க்கு வாங்கணும் இருக்க அதிக அதை எப்படி பொலை சுரேஷ் அங்கத்தி அதிகாரு யாரு பழம் நல்லா ஸ்மெல் இருக்குது, ஏன் டேஸ்ட் வரல? இன்னும் 2 டேஸ் ஆகும் இல்லைன்னா என்ன ஒட்டுதா? இது பச பசங்க இந்த கூட சரிங்க, நீங்க உங்க கை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறீங்க சார். சரி கோவப்படாதீங்க சார். ஒருத்த வாங்கி சாப்பிட்டு கிட்ட பேசிட்டு இருக்கான். நானும் இது எல்லாத்தையும் வீடியோ எடுத்துட்டு ஏன்னா கொட்டையை மட்டும் புதி புதிக்க எடுத்துடுறேன், மேல பிஞ்சிக்கிச்சுல்ல. ஏய் வேண்டாம், கொட்டையை மட்டும் கரெக்டா எடுத்துடுறான் வெளியில. அறுக்கு தெரியாம சைட்ல தான் போட்டு வச்சுட்டு இருக்கான். நீங்களும் ஃபைனல்லையே நம்ம பலாப்பழத்தை கட் பண்ண வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. சாப்பிடும்போது எங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருந்தது, போக போக பழங்கள் வந்து டேஸ்ட்டு வந்து உண்மையிலே கொஞ்சம் ஒர்த்தாக இருந்தது, நல்லா இருந்தது. நீங்களும் கொல்லிமலை போனீங்க அப்படின்னா பழத்தை பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. ப்ரைஸும் கம்மி பண்ணி பேசுறதுக்கு வாங்குறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஸோ அதனால் கம்மி பண்ணி வாங்குங்க. நம்ம சேனலில் புதுசாக யாராவது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னொரு லாக்ல உங்களை மீட் பண்ணுங்க. தேங்க்யூ. அம்மா டும்மா.